வணக்கம், வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்னைக்கு நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் பயோ ஃப்ரெண்ட்லி ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி. இதிலே பார்த்துருப்பீங்க கோ க்ரீன் சொல்லி போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து ஹோமில், அதாவது வீட்டில் என்னென்ன வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ யூஸ் பண்ணால் நல்லது. ஸோ இப்போ நான் வந்து மா இலை காட்டினேன். நம்ம வீட்டு வாசப்படியில் மா இலைய வச்சா நம்ம முன்னாடி ஃபங்க்ஷன் ஆஸ்பீஷியஸ் டே அன்றைக்கெலாம் வைப்போம். அது அதோட சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்ஃபெக்ஷன் உள்ளே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ளே வராமல் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது மா இலையில். அதனால்தான் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் அதை யூஸ் பண்ணாங்க. மா இலை அப்புறம் வந்து வாழை இலைலாம் கல்யாணத்தில் கட்டுறதெல்லாம் அதை வந்து சயின்டிஃபிக் ரீசன்னால தான். ஸோ இது வந்து இப்போ நம்ம என்னென்ன ஒரு சின்ன வீடியோ தான் இது. நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து கூடுமான வரைக்கும் பிளாஸ்டிக் பேக்ஸ், பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் பை இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் என்னென்ன யூஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக் அதாவது வீட்டில் இருக்கிறத வச்சு என்ன யூஸ் பண்ணலாம், இதுக்காக ஸ்பெஷலாக கடையில் போய் வாங்க வேண்டாம், நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி எவர் சில்வர் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாமல், அப்புறம் வந்து நம்ம மண் பானை அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டா நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலை வைப் பண்ணலாம். அப்புறம் இந்த உடன் கட்டர் உட்டு நம்ம வந்து கூடுமான வரைக்கும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணும். எவர் சில்வர், அப்புறம் வந்து மண்பானைகள், உட்டன் ஆர்டிகல்ஸ், உடன் திங்ஸ் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பேம்பு, மூங்கில் ஐட்டம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம கோகோனட் ஷெல்லில் பண்ணது, அதாவது தேங்காய் மூடியில் பண்ண ஐட்டம் இது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து துணிப்பை. நம்ம எங்கே போனாலும் பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் துணிப்பை வந்து வண்டியில் வச்சுட்டு போனால் நம்ம அதிலே வாங்கிட்டு வந்துடலாம். ப்ரொவிஷன்ஸ் இல்லை என்ன திங்ஸ் வாங்குகிறோமோ வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஜூட் பேக், கிளாத் பேக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எவர் சில்வர் டப்பா, பிளாஸ்டிக் டப்பா இல்லாமல் எவர் சில்வர் டப்பா யூஸ் பண்ணலாம். திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸோ இல்லை என்ன போட்டு வைக்கணுமோ அதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோ க்ரீன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஜூட் பேக்ஸ், இந்த மாதிரி நிறையா கடைகளில் கிடைக்கும், நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரொவிஷன்ஸ் வாங்கிறதுக்கோ இல்லை என்ன திங்ஸ் வாங்கிறதுக்கோ. இந்த மாதிரி கிளாத் பேக்கு ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பேக்லாம் கிளாத்தில் கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி நிறையா கிளாத்லேயும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கிளாத் பேக்ஸ், ஜூட் பேக்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது நம்ம ட்ராவலுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், பயோ ஃப்ரெண்ட்லியும் கூட நமக்கு அது. ஸோ இந்த மாதிரி நிறைய கடைகளில் கிடைக்கும். நம்ம சின்ன பசங்களுக்கெலாம் இப்போவே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டா ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயோ ஃப்ரெண்ட்லி கான்செப்ட் இது. இந்த மாதிரி மண்பானை யூஸ் பண்ணிக்கலாம், புளி, உப்பு, மிளகாயெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஜாடிகள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கல் ஐட்டம்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளாட் தோட்டத்தில் விளைஞ்சது இது. ஸோ டர்க்கி, வெறி இதாக சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் நம்ம வத்தலாவும் போட்டு வச்சுக்கலாம், இல்லை நம்ம மிளகு குழம்பு கூட்டு அந்த மாதிரி பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உள்ளது. ஸோ வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு இதெல்லாம் ரொம்ப நல்லா ஆற்றும். இது ரொம்ப ஹெல்த்தியானது இது. அதனால் அடிக்கடி பச்சை சுண்டக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சமையலில் அது ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீரா ரமேஷ் கிச்சனுக்கு. ஸோ நம்ம எப்பயுமே எக்கோ ஃப்ரெண்ட்லி பயோ ஃப்ரெண்ட்லியாக இருப்போம்.
பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து பயோடீக்ரேடபிள் நான் பயோடீக்ரேடபிள், மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லுவோம். ஸோ பிளாஸ்டிக்லாம் வந்து மக்காத குப்பையில் சேரும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பொல்யூஷன் ஏற்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாத்தோ இல்லை ஜூட் பேக்ஸு, ஜூட் ரிலேட்டடாக இல்லை கிளாத் ரிலேட்டடாக எல்லாமே யூஸ் பண்ணால், உட்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு பொல்யூஷன் அவாய்ட் பண்ணலாம், நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலே பழகிட்டா அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த வீடியோட கான்செப்ட் வந்து கோ க்ரீன், எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆர் பயோ ஃப்ரெண்ட்லி. தேங்க்யூ.